ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப். சரி தமிழ, இந்தியன் பேங்க்ல இருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. நச்சுன்னு 300 காலி பணியிடம். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வேற லெவல் சேலரி. வர செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. A to Z டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே கிளியராக புரியும் வகையில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் உள்ள பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்துடலாமா? இந்தியன் பேங்க்லேருந்து இப்போது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற போஸ்டிங் வந்திருக்குங்க. ஸோ இந்தியன் பேங்க் ஒரு பப்ளிக் செக்டர் வங்கி, நமக்கு தெரியும். மொத்தமாக 300 வேக்கன்சி, அதில் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு 160 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ புதுச்சேரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வேக்கன்சி கூட இருக்கிறது அதிகம்தான். மீதி உள்ளது எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு தான். ஸோ அதுவும் தமிழ் தெரிஞ்சவங்க தான் கட்டாயம் இந்த 160 வேக்கன்சிக்கு அப்ளையே பண்ண முடியும். தமிழுக்கு ஒரு டெஸ்ட்டுமே இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே யாரும் வரப்போகிறது இல்லை. மீதி உள்ள ஸ்டேட்ஸ், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், அவங்களுக்குலாம் மீதி உள்ள வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த 160 வேக்கன்சியில் நமக்கான வேக்கன்சி ஸ்பிளிட்டை பார்த்துக்கலாம். பொது பிரிவினர் அப்படின்னா 65 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 16, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க 43, எஸ்சியில் 24, எஸ்டியில் 12. டீசெண்டான ஸ்பிளிட் அப் தான். ஸோ இந்த வேக்கன்சிஸ் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், 13/8 செப்டம்பர் 2ஆம் தேதி வரையும் டைம். அதுக்குள்ளேயும் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அந்த டைம்லே நீங்கள் சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை எடிட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. சேலரி பாருங்கள், 48,480 ரூபா. அது இல்லாமல் டிஏ, சிசிஏ, ஹச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ்க்கானது, அப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, லீவ் ஃபேர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்மனண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தமிழ் அப்படிங்கிறது, அதாவது டிசையர்டு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், தமிழில் நல்லா பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பரிசோதிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே வைப்பாங்களாம் தமிழ் தொடர்பாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் 10th ஸ்கூலிங்கில் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தா இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் மென்ஷன் பண்ணலை, அதனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ எலிஜிபிள் க்ரைட்டீரியா பாருங்கள். ஸோ முதல் விஷயம், ஏஜ் லிமிட் 20-30 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 20-30. அது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் அப்படின்னா 35 வரையும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா 33 வரையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னப்புறம் படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரிங்க, எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தகுதி தான். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட், அதாவது கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்னா 1/7/2024. இந்த டேட்குள்ளே தான் இவங்க கேட்டிருக்கிற வயது வரம்பு உங்களுக்கு பூர்த்தி ஆகணும். இவங்க கேட்டிருக்கிற டிகிரியையுமே நீங்கள் இந்த டேட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட முக்கியமான டேட். எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயுமே இருக்குது, பட் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த டேட்டுக்குள்ளே தான் இவங்க கேட்குற அந்த குவாலிஃபிகேஷன்ஸ், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுக்கு மீட் ஆகணும். அடுத்து பாருங்கள், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து பேங்க் முடிவு பண்ணுமா, இந்தியன் பேங்க் இன்டர்வியூ வச்சு எடுக்கலாமா இல்லை ரிட்டன் டெஸ்ட் வச்சு எடுக்கலாமான்ட்டு. கம்மியான பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்களாம், பட் மேக்ஸிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் தான் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் இருக்கிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, பட் நான் அஷ்யூர்டாக சொல்லலை. ஆன்லைன் டெஸ்ட் இன்கேஸ் வச்சா அதுக்கான சிலபஸ் இது தான் அப்படிங்கிறதையுமே டென்டேட்டிவாக இவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்கேஸ் வச்சா, ஆன்லைன் டெஸ்ட்டு வச்சா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 155 கொஷின், 200 மார்க். நார்மலாக ஒரு பேங்கிங் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அது மாதிரியான உங்களுக்கு ஒரு சிலபஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குன்ட்டு ஒரு கொஷின் தப்பாக இருந்தீங்கன்னா 1/4 த மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்டர்வியூமே உங்களுக்கு வந்து இருக்குது, எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குது. ஸோ இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து ஒரு ப்ராபபேஷன் பீரியட் மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலீவ் ஆகக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா 2 lakh வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுமே சொல்கிறாங்க. மினிமம் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும். ஹவு டு அப்ளைல டேட்டா, இந்தியன் பேங்க் வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன். வழக்கமாக ஒரு வங்கி வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் போன்ற தகவல் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபீஸ் பாருங்கள், 175 ரூபா. பொது பிரிவினர் அப்படின்னா 1000 ரூபாய். ஓகே, அதாவது ஜிஎஸ்டி சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க.
1000 ரூபா பொது பிரிவினருக்கு, மீதி உள்ளவங்க எல்லாருக்கும் ஐ மீன் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு 175 ரூபா, பிசிஎம்பிசி டிஎன்சி பிசிஎம் நீங்கள் ஓபிசியில் வருவீங்க உங்களுக்கும் 1000 ரூபா தான், இடபிள்யூஎஸ்க்கும் 1000 ரூபா தான். www.indianbank.in வெப்சைட்டில் போயிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் பாப்பப் வரும், அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டுமே நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. எக்ஸாம் இருக்குது, இன்கேஸ் எக்ஸாம் வச்சா, எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் வச்சா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அது சார். டேட்டா தமிழ்நாடு பார்த்துடலாமா, சென்னை, மதுரை, திருநெல்வேலி மூணு இடங்கள், அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாமா. ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.